वेलकम टू नसीमा कुकर्स இன்னைக்கு ஆடி வெள்ளி சக்கரை பொங்கல் எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க 2 கிளாஸ் பச்சரிசியை நல்லா கழுவி 1/2 hour ஊற வச்சிருங்க ஊற வச்ச கழுவி வச்சிருக்க பச்சரிசியை பிரஷர் குக்கர்ல போட்டு 4 கப் தண்ணி ஊத்தி ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து 4 விசில் விடுங்க நான் வந்து 2 கப் பச்சரிசிக்கு 1 கப் வெல்லம் எடுத்துர்க்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க எடுத்துக்கோங்க இப்போ இத பாகு காய்ச்ச போறேன் இப்போ அரை மூடி தேங்காவை திருவி அதுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும் ஒரு சிட்டிகை ஏலக்காவும் போட்டு அதோட கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குக்கர்ல வச்ச அரிசி எல்லாம் நல்லா வெந்து வந்துச்சு இத ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க நல்லா கொளைய வெந்திருக்கு பாருங்க இப்போ உருக்கி வச்சிருக்க வெல்லத்தை இதோட சேர்த்து நல்லா கலந்து விடணும் நல்லா mix பண்ணுங்க வெல்லமும் சாதமும் ஒன்னோட ஒன்னு mix ஆயி வரணும் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணுங்க நம்ம கெட்டியா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் பாலும் இதோட சேர்த்து நல்லா mix பண்ணனும் mix பண்ணிட்டு low flame ல வச்சு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க அடிபிடிக்காத அளவுக்கு குக் பண்ணுங்க இப்போ பாருங்க பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு எப்போ செய்யற பொங்கல் மாதிரி இல்லாம ஒரு டிஃபரண்ட் டேஸ்ட் தரும் ஒரு panல 2 ஸ்பூன் நெய் விட்டு தேவையான அளவு முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி முந்திரி திராட்சை நல்லா ஃப்ரை ஆயி வந்துடுச்சு நம்ம செஞ்சு வச்சிருக்க பொங்களோட நம்ம வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்து சர்வ் பண்ணோம் இது தேங்காய் பால் சேக்கறனால ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும் இத நீங்க வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் ஒரு டிப்ஸ் சொல்லப் போறேன் இந்த பொங்களோட அரை ஸ்பூன் சுக்கு பொடியும் சேர்த்து நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் இது வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க थैंक यू